வெல்கம் டு ஆர்எஸ் வில்லேஜ் விழாக் சேனல் இன்னைக்கு நம்ம விழாவில் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் அப்படி என்ன இன்ஃபர்மேஷன் சொல்லி பார்த்தா நம்ம தருமபுரி டிஸ்டிக்டில் ஒரு அமைஞ்சிருக்க ஒரு திருக்கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் அப்படி என்ன திருக்கோயில்னு சொல்லி பார்த்தா தீர்த்தகிரி சிவரன்னு சொல்லுவாங்க அதாவது தீர்த்தமலை கோயில்னு சொல்லுவாங்க ஸோ அதில் வந்து பல அதிசயங்கள் நிகழ்ந்திருக்கு அப்புறம் இந்த கோயிலை பற்றி ஒரு சிறப்பு அம்சங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றதான் இந்த விழாவில் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம் மலை தீர்த்தகிரீஸ்வரர் கோயில் அமைஞ்சுள்ள இடம் எங்க அப்படின்னா தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் ஹரூர் தாலுக்கில் தீர்த்தமலை அப்படின்ற ஒரு ஊரில் வந்து இந்த கோவில் இருக்குது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மலைப்பகுதியில் இருக்குது ஸோ இந்த கோயிலை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு வந்து எப்படி வரது அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் நான் சொல்லிடுறேன் ஸோ இப்போ தருமபுரியிலேருந்து வரணும் அப்படின்னா தருமபுரி டு ஹரூர் அப்படி வந்துட்டோம் அப்படின்னா ஹரூர்லேருந்து நம்ம தீர்த்தமலைக்கு ஈஸியாக வந்துடலாம் அதாவது பார்த்திங்க அப்படின்னா பஸ்ஸில் வரதா இருந்தாலும் சரி இல்லை நம்ம எந்த ஒரு வெஹிக்கிளாக இருந்தாலும் சரி ஸோ இது ஒரு ரூட் இன்னொரு ரூட் இருக்குது அதாவது சேலம்லேருந்து ஹரூர் இந்த ரூட்டில் வந்துட்டு நம்ம என்ன ஹரூர் வந்துட்டோம் அப்படின்னா நம்ம ஹரூர்லேருந்து தீர்த்தமலைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பஸ்ஸும் இருக்குது அப்படி இல்லைனா வெஹிக்கல்லையும் நம்ம வந்துக்கலாம் திருவண்ணாமலையிலேருந்து வரணும் அப்படின்னாவும் அதுவும் பக்கம் தான் திருவண்ணாமலையிலேருந்து வரும்போதே பார்த்திங்க அப்படின்னா தீர்த்தமலை வந்து பக்கம் தான் ஸோ அதிலிருந்து நம்ம தீர்த்தமலைக்கு ஈஸியாக போயிடலாம் ஸோ இந்த மாதிரி மூணு ரூட்டில் வந்து நம்ம வந்து இந்த தீர்த்தகிரீஸ்வரர் கோயிலுக்கு வந்து நம்ம ஈஸியாக வந்துடலாம் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய சிறப்பு அம்சங்கள் இருக்குது அதாவது இந்த கோயிலில் நிறைய சிறப்பு அம்சங்கள் இருக்குது அது மட்டும் கிடையாது ஒரு அதிசயமும் நிக நிகழ்ந்துட்டு ஸோ அது என்ன அப்படின்றதான் இந்த வீடியோவில் ஒன் பை ஒன் நம்ம பார்க்க போகிறோம் தீர்த்தமலை தீர்த்தகிரீஸ்வரர் கோயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மலை உச்சியில் அமைஞ்சிருக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த அடிவாரம் இப்போ பார்க்குறீங்களா இந்த நுழைவாயிலில் வந்து இந்த அடிவாரத்தில் வந்து நம்ம காரை நிறுத்திட்டு இல்லை வெஹிக்கிளை நிறுத்திட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நடைப்பயணமாக வந்து மலை உச்சிக்கு போகிற மாதிரி இருக்கும் நடைப்பயணம் மேற்கொள்ளும் போது பார்த்திங்க அப்படின்னா அதாவது நம்ம படிக்கட்டில் தான் போகிற மாதிரி இருக்கும் அது வந்து டிஸ்டன்ஸே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு கிலோமீட்டருக்கு மேலே வரும் ஸோ அந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தீர்த்தமலை கோயில் ஸோ நம்ம மலை ஏறும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த பாதியை தவிர மற்ற இடங்களில் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா மரங்களால் வந்து சூழப்பட்டிருக்கும் அதாவது ஃபுல்லாக மரம் செடி கொடி இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம போகிற ரோடு மட்டும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் தூரத்துக்கு ரோடாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படிக்கட்டு வந்து ஸ்டார்ட் ஆகும் அதாவது அங்கே ஒரு அடிவாரம்னு சொல்லுவாங்க அந்த இருந்து நம்ம சாமி கும்பிட்டு வந்து மேலே வந்து நம்ம ஏற ஆரம்பிப்போம் படிக்கட்டாக இருந்தாலும் நம்ம நடக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ஏதோ ஒரு செங்குத்தான பகுதியை நோக்கி நடக்கிற மாதிரி தான் வந்து ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கும் அந்த படிக்கட்டெல்லாம் ஸோ படிக்கட்டு ஏறும்போது பார்த்திங்க அப்படின்னா இடையிலிடையில் வந்து நமக்கு ஓய்வெடுக்கிறதுக்கு மண்டபம் மாதிரிலாம் இருக்கும் மண்டபம் அப்படின்னா ஒரு குடில் மாதிரி இருக்கும் அதில் கொஞ்சம் நேரம் வந்து உட்காந்துட்டு ஓய்வெடுத்துட்டு நம்ம திரும்ப வந்து மலைப்பகுதிக்கு வந்து ஏறலாம் அடிவாரத்திலருந்து மலை உச்சியை நோக்கி நகரும் போது நமக்கு எடுத்துக்கிற டைம் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலே தான் ஆகும் நம்ம ஒரு மணி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு மணி நேரம் அப்போ நம்ம வந்து குயிக்காக வந்து மலையை ரீச் பண்ணிடலாம் கோயில் வந்து எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா ஃபுல்லாக வந்து பாறையால் நிறைஞ்சால் மலை தான் இருக்குது அதுக்கு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா கோயில் அமைஞ்சிருக்கு ஃபுல்லாக வந்து பார்த்திங்க அப்படின்னா செங்குத்தான பாறைகள் தான் சூழ்ந்துருக்கு இப்போ வந்து தீர்த்தகிரீஸ்வரர் கோயிலை பற்றியான சிறப்பு அம்சங்களை ஒன் பை ஒன் பார்க்கலாம் நம்ம தீர்த்தமலையானது அதாவது தீர்த்தமலையில் இருக்க கோவிலானது எப்படி அமைஞ்சிருக்குன்னு சொல்லி பார்த்தா நாலா பகுதியிலும் வந்து தீர்த்தங்களால் வந்து சூழப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லுவோம் தான் அதுக்கு பேரே வந்து தீர்த்தமலைன்னு சொல்கிறாங்க இப்போது நார்மலாக சொல்லப்போனால் மேற்கு பகுதியை பார்த்தோம் அப்படின்னா மேற்கு பகுதியில் வாயு தீர்த்தமும் வர்ண தீர்த்தம் வந்து சூழ்ந்து இருக்குன்னு சொல்லுவோம் அதுவே கிழக்கு பகுதியை பார்த்தோம் அப்படின்னா இந்திர தீர்த்தம் வந்து உள்ளது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வடக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுமன் தீர்த்தம் வந்து சூழப்பட்டிருக்குன்னு சொல்ல சொல்கிறோம் அடுத்து வந்து தெற்கு பகுதியை பார்க்கும்போது யம தீர்த்தம் உள்ளது அப்படின்ற சொல்கிறோம் இதுவே வந்து பார்த்திங்கன்னா மலை உச்சியில் நாம் பார்க்கும்போது வசிஷ்ட தீர்த்தம் உள்ளது அப்படின்றாங்க ஸோ இத்தனை தீர்த்தங்களையும் வந்து சூழப்பட்டு இருக்க ஒரு சிறப்பு அம்சம் நிறைந்த கோயில் தான் தீர்த்த மலை கோயில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ இந்த தீர்த்தகிரீஸ்வரர் கோயிலில் வந்து ஒரு அதிசயம் வந்து இப்போவும் நிகழ்ந்துக்கிட்டு தான் இருக்குது அது என்ன அதிசயம் அப்படின்றத நான் கடைசியாக சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவன் பெருமாள் வந்து சுயம்பு மூர்த்தியாக வந்து அருள் பாலிக்கிறார் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த கால புராணங்களில் வந்து ராமபிரான் வந்து சிவபெருமானை வந்து இரண்டு இடத்துல வந்து பிரதிஷ்டை செய்து சிவபூஜை செய்து உள்ளார் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் ஸோ அதில் ஒரு இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெருஞ்செருப்பு பெற்ற ராமேஸ்வரன் ஒன்று சொல்லுவோம் மற்றொன்று எங்கே அப்படின்னா தீர்த்தங்கள் நிறைந்த இந்த தீர்த்தமலையை தான் சொல்லுவோம் ஸோ அதனால தான் வந்து இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிறப்பு மிக்க ஒரு பெயரும் இருக்குதுக்கு ஸோ இங்கே உள்ள சிவபெருமானை வந்து நம்ம வழிபடுவதன் மூலம் நமக்கு என்னென்ன நன்மைகள் நடக்குது அப்படின்றத பார்க்கலாம் இங்கே நம்ம வழிபடுறதுனால என்ன அப்படின்னா மன நிம்மதி கண்டிப்பாக கிடைக்கும் அது மட்டும் கிடையாது உடல் ரீதியான எந்த ஒரு நோயும் வந்து குணமாகுது அப்படின்ற ஒரு சிறப்பும் இங்கே இருக்குது அது மட்டுமே கிடையாமல் அதாவது கல்யாணம் கல்யாணம் தோஷம் அதாவது கல்யாணம் ஆகாமல் நிறைய நாள் வந்து தடைபட்டுருக்கு அப்படின்னா கண்டிப்பாக கல்யாணம் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க அது மட்டும் கிடையாமல் குழந்த பாக்கியமும் இங்கே இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஸோ அதுதான் இங்கே சிறப்பு அம்சங்கள்னு இந்த கோயிலில் சொல்லப்படுது ஸோ தீர்த்தமலையில் வந்து நட எப்போ திருக்குறாங்க அப்படின்னா காலையில் ஆறு மணிலேருந்து பதினோரு மணி வரைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மணி ஒரு மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் நடத்திருக்கிறாங்க ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மாதத்தில் மாசி மாதத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிறப்பு விசேஷங்கள்லாம் வந்து இங்கே வந்து நடைபெறும் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பக்தர்கள் கூட்டம் வந்து எப்பவுமே குறையாது எப்பவும் போலமே வந்து பார்த்திங்கன்னா வரதும் போகிற மாதிரி இருப்பாங்க ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா திங்கட்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோயிலுக்கு வரது வந்து ஒரு நிற்காமல் வந்துட்டு தான் இருப்பாங்க ஸோ அவ்வளோ பக்தர்கள் கூட்டம் வந்து இந்த கோயிலை தேடி நிறைய பேர் வந்திருக்காங்க ஏன்னா அவ்வளோ சிறப்பு அம்சங்கள் இருக்குது இந்த கோவிலில் நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன் இந்த தீர்த்தமலை கோயிலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அதிசயமும் வந்து இப்போ வரைக்குமே நிகழ்ந்துட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அப்படி என்ன அதிசயம் வந்து நம்ம இந்த தீர்த்தமலை தீர்த்தகிரீஸ்வரர் கோயிலில் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அதாவது பார்த்திங்க அப்படின்னா என்ன தான் மழையை அடித்தாலும் சரி என்ன தான் ம வறண்டு போய் காணப்பட்டாலுமே அங்கே ஊற்றுற தீர்த்தம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பார்த்துட்ருக்கீங்களா இந்த அளவுக்கு தான் வந்து தீர்த்தமே வந்து வந்துட்டு என்ன தான் ஃபுல்லாக மழை காலமாக இருந்தாலும் சரி மழை வந்து அடித்து தீர்த்தாலுமே தண்ணி நம்மளுடைய அளவு வந்து எவ்வளோ தான் வரும் என்ன தான் வறண்டு ரொம்பவே காஞ்சி போச்சு தண்ணியே இல்லை ஊரில் தண்ணியே இல்லை அப்படின்னாலும் தீர்த்தவனோடைய அளவு வந்து இவ்வளோ தான் வந்துட்ருக்கும் இதுதான் தான் இங்கே இருக்க ஒரு அதிசய நிகழ்வு ஸோ இப்போ வரைக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தண்ணி வந்து எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல அதாவது மலை உச்சிலிருந்து தான் இந்த தண்ணி இருக்கு அதாவது பாறைக்கு நடுவில் தான் அந்த தண்ணி வந்திருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் இப்போ வரைக்குமே அது கரெக்டான பிளேஸ் அதாவது எங்கேருந்து அந்த சோர்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே கண்டுபிடிக்க முடியல மழைய அளவு வந்து ஜாஸ்தியாக இருந்தாலும் சரி வெயிலுடைய அளவு ஜாஸ்தியாக இருந்து வறண்டு போயிருந்தாலும் சரி அந்த தண்ணியுடைய லிமிட் வந்து எவ்வளோ தான் வந்து வந்துட்டு இருக்கும் அதாவது அந்த தீர்த்தம் வந்து இவ்வளோ தான் வந்துட்டு இருக்கும் நிறைய நியூஸ் சேனலில் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இதை பற்றி சொல்லியிருப்பாங்க ஸோ இவ்வளோ சிறப்பு அம்சங்கள் வாய்ந்த இந்த திருக்கோயிலில் தான் அந்த தீர்த்தமலைன்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது இந்த தீர்த்தமலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து வகையான தீர்த்தமும் வந்து ஒரே இடத்துல வந்து நமக்கு கிடைக்குது ஸோ நான் ஆல்ரெடி முன்னாடி சொல்லியிருந்தேன் என்னென்ன தீர்த்தம்னு சொல்லிட்டு அந்த தீர்த்தங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுக்கா சேர்த்து அவங்க வீட்டுக்குடிய விசேஷங்களுக்கோ இல்லை மற்ற சடங்குகளுக்கும் இதை பண்ணி ஒரு பரிகாரம் மாதிரி பண்ணுறாங்க அவ்வளோ நன்மைகள் பயக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ தீர்த்தமலை கிரீஸ்வர கோயில பத்தியான இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் தெரிவிக்கணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஒரு நல்ல வீடியோவில் திரும்ப உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்எஸ் வில்லேஜ் விளாக் சேனல் நன்றி வணக்கம்